அனைவருக்கும் வணக்கம். ஃபெடலிட்டி இந்த ஆப்பை நம்பலாமா? இதை நம்பி இந்த ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணால் உண்மையிலே அவங்க சொன்ன மாதிரி ப்ராஃபிட்டோட நம்மளோட அமௌண்ட்டை திரும்ப கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரியான இந்த ஆப்பை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த வகையில் ஃபெடலிட்டி அப்படிங்கிறது 1946 இப்போ வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்கன் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஆனால் அந்த கம்பெனியோட பேரை இவங்க யூஸ் பண்ணிட்டு எங்கள் பேரை வேற ஒருத்தங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பைத்த காரணமே நினச்சிருக்கிறானே. இந்த ஆப்பில் நிறைய விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எல்லாமே இருக்குது. அதில் நீங்கள் உங்களோட அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி இன்கமாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. சூப்பர் ஃபண்டு, அந்த ஃபண்டு, அவ்வளையா மியூச்சுவல் ஃபண்டுலாம் பேர் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்டை ரெகுலேட் பண்ணுறது செபி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு செபி ரிஜிஸ்டர்டு கம்பெனியா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி எதுவுமே தெரில. அப்புறம் நமக்கு இவ்வளோ அமௌண்ட்டாக ப்ராஃபிட்டாக கொடுக்கக்கூடிய இந்த ஆப் அப்புறம் வெப்சைட்டோட யூசர் இன்டர்ஃபேஸே ரொம்பவே முக்கியமாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ ஏன் ஒரு பேமெண்ட் கேட்வே கூட இல்லாமல் யூபிஐ ஐடியை வச்சு டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ் அட்ரஸ் கிடையாது, ஓனர் யாருன்னு தெரியாது. இதிலிருந்தே சொல்லிடலாம் இது ஒரு பக்காவான ஃப்ராட் ஆப் அப்படிங்கிறது. இது ஒரு ஃப்ராட் ஆப் அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியும் ப்ரோ. ஆனால் ஒரு 10 மட்டும் இந்த ஆப் ரன் ஆச்சுன்னா போதும், அதுக்குள்ளே நான் என்னோட அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடியவங்களுக்காகவே நான் ஒரு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. என்னென்னா, இப்போ நானே இந்த மாதிரியான ஒரு ஆப்பை ரெடி பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஆப்பை ரெடி பண்ணுற அளவுக்கு நீ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க ரெடி பண்ணியிருக்கிற மாதிரியான ஆப்பை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் சென்டரில் கொடுத்தாலே போதும், அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி ரெடி பண்ணப்பட்ட ஆப்பை நம்ம சேனல்லையே நான் ப்ரொமோட் பண்ணுறேன். அப்படி ப்ரொமோட் பண்ணும்போது நான் இந்த ஆப்பில் எந்தவித அமௌண்ட்டையும் இன்வெஸ்ட் பண்ணாமலே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற மாதிரியும் அதிலிருந்து டெய்லி இன்கமாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரியும் என்னால் காமிக்க முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா இது ஏன் ஆப்பு, இதில் நான் என்ன வேணால் பண்ண முடியும். இப்படிலாம் நான் பண்ணேன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஃப்ராடுன்னு சொல்லுவீங்க. என்ன மாதிரியே இருக்கக்கூடிய சக ஃப்ராடு யூடியூபர்ஸ்டையும் இந்த ஆப்பை பற்றி சொல்லி அவங்களையும் இந்த ஆப்பில் எந்த ஒரு அமௌண்ட்டையும் இன்வெஸ்ட் பண்ணாமலே அவங்க இந்த ஆப்பில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற மாதிரியும் அதிலிருந்து டெய்லி இன்கமாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரியும் உங்களை நம்ப வைக்கிற மாதிரியே வீடியோ போட சொல்லுவேன். இந்த மாதிரிலாம் வீடியோ போடுறதுனால அவங்களுக்கு என்ன ப்ரோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய பொய்யான வீடியோக்களை உண்மை நம்பி இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தர்கிட்டருந்தும் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் அமௌண்ட்டை எடுத்து அதை இந்த ஆப்பை ப்ரொமோட் பண்ணவங்களுக்கே திரும்ப கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் ஒரு 1000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 320 இந்த ஆப்பை உங்களுக்கு ரெஃபர் பண்ணவங்களுக்கே கொடுத்துருவோம். இந்த கமிஷன் அமௌண்ட்டுக்காக ஒரு ஃப்ராடு இந்த ஆப்பை பற்றி வீடியோ போடுது அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்தா ஒரு 5 மினிமம் 1000 இன்வெஸ்ட் பண்ணால் கூட அந்த ஃப்ராடுக்கு 1500 கிடைக்கும். இப்படி கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டில் 500 வித்ரா பண்ணுற மாதிரியும் மீதி இருக்கக்கூடிய 1000 இந்த ஆப்லேயே இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியும் அதையும் வீடியோ எடுத்து போடுவாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோ போடுறதுனால அதெல்லாம் உண்மை நம்பி கொஞ்சம் பேராச்சும் இந்த ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் ஓகேப்பா, இன்வெஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு இன்கம் கொடுக்கணுமே, அதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது ஜாயின் பண்ணக்கூடியவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் எடுத்து உங்களுக்கு இன்கமாக கொடுத்துருவேன். அவங்களுக்கு இன்கம் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு அடுத்தது ஜாயின் பண்ணக்கூடியவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருவேன். இந்த மாதிரியே மணி ரொட்டேஷன் பண்ணிவிட்டு ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலோ இல்லை எனக்கே சுருட்டின வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு தோணினாலோ அப்போ உங்களுக்கு டாட்டா பை சொல்லிட்டு கிளம்பிடுவேன். உங்களால் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி ஒரு 1000 பேர்கிட்ட 1000 அடித்தா கூட 10 லட்ச ரூபா ஆச்சு. இந்த 10 லட்ச ரூபாயில் ஸ்டார்டிங்கில் இந்த ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணால் கொஞ்சம் பேருக்காச்சும் இன்கம் கொடுத்தா தான் நம்மளை நம்புவாங்க. அதனால் ஒரு 4 லட்ச ரூபாய் கொடுத்துடலாம். மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் 320000 கமிஷனாக இந்த ஆப்பை ப்ரொமோட் பண்ணவங்களுக்கு கொடுக்கணும். கொடுப்பனா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நானே பெரிய ஃப்ராடு, என்கிட்டருந்து நீ அமௌண்ட்டை வாங்கிடுவே அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்ச ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாத்தையுமே நானே சுருட்டிடுறேன். இந்த ஆப்பை ரெடி பண்ணுறதுக்கு அப்புறம் மற்ற செலவு எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு 50000 செலவச்சுன்னு வச்சுப்போம். மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே எனக்கு லாபம். நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல. நீ இதோட நான் நிறுத்துவேனா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதே ஆப்போட கலரையும் யூசர் இன்டர்ஃபேஸையும் லைட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு இதே ஆப்பை புது ஆப்புன்னு சொல்லி திரும்பவும் ப்ரொமோட் பண்ணி முன்னால் பண்ண அதே வேலையை திரும்பவும் பண்ணுவேன். இந்த மாதிரி வேலை பண்ணக்கூடிய என் மேலே கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கலனா கூட பரவாயில்ல, இந்த மாதிரியான ஆப்பை ப்ரொமோட் பண்ணுற ஃப்ராடுக்காரங்க மேலே ஆக்ஷன் எடுத்தாலே இந்த மாதிரியான ஆப்பை நம்பி யாரும் ஏமாற மாட்டாங்க. இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் இன்னும் ஒரு சில பேர் ஒரு 10 மட்டும் இந்த ஆப் ரன்னா போதும், அதுக்குள்ளே நான் என்னோட அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் எடுத்துருவேன், ரன் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தீபாவளி வர வரப்போகுது, தீபாவளிக்குள்ளே கடையை சாத்தாமல் தான் சார் தான் பத்தா.